அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். குமரன் சில்க்ஸ் டீநகர் வழங்கும் குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகையான வலிப்பு நோயை பற்றி. வலிப்பு நோயின்றது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும் அது எப்படி இருக்கும் வலிப்பு வந்தால் அப்படின்றது. பட் இந்த பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட வகையான வலிப்பு நோய் மட்டும் கொஞ்சம் வேறுபட்டது. டாக்டர், அது என்ன வகையான வலிப்பு? அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது பேர் வந்து ஃப்ரான்டல் லோப் எபிலப்சி அப்படின்றது. இந்த ஃப்ரான்டல் லோப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மூளையில் இருக்கக்கூடிய ஒரு முன்பகுதி. அது அந்த முன்பகுதியிலே ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னால வர்றதுதான் இந்த ஃப்ரான்டல் லோப் எபிலப்சின்றது. ரொம்ப காமனாக வரக்கூடியது டெம்பரல் லோப் அப்படின்னு சைடில் இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து தான் வரும். பட் இது அதுக்கு அடுத்தபடியே இது வந்து கொஞ்சம் காமன் தான். டாக்டர், இதுக்கும் மற்ற வகையான வலிப்புகளுக்கும் என்ன வித்தியாசம்? இது மற்ற டைப் வலிப்புகளை விட ஏன் கொஞ்சம் வித்தியாசமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சில டைம் வந்து இது வலிப்பு தான் கண்டுபிடிக்க முடியாத அளவுலயே போயிடும். அது ஏன் டாக்டர்? அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஏற்படக்கூடிய டைம் அந்த மாதிரி. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நைட்ல தான் வரும், மிட் நைட் தாண்டி ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேலதான் வரும். சில டைம் வந்து பகல்ல கூட வரும். இதோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா படி இது வந்து நைட் ரெண்டு மணில இருந்து அடுத்த நாள் மதியானத்துக்குள்ளதான் இது ஏற்படும். இதனால என்ன ஆகும்னா நைட்ல ஏற்படுதுன்னா சில டைம் அது தெரியாமையே போயிடும். இந்த மாதிரி ஒண்ணு ஏற்படுது அப்படின்றது யாராவது பார்த்து சொன்னாதான் அது தெரிய வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வலிப்பு வியாதிக்கு வந்து இந்த ஃப்ரான்டல் லோப் எபிலப்சிக்கு வந்து மற்ற வலிப்பு மாதிரி இருக்காது, சிம்டம்ஸ் கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். அதாவது எப்படின்னா மற்ற வலிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ்டு டானிக் க்ளானிக் கன்வல்ஷன் சொல்லுவாங்க. நல்லா அது வந்து ரொம்ப ஜென்ரலைஸ்டாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து வர இந்த வலிப்பு வரத்துக்கு முன்னாடியே தெரிய வரும். அது இந்த மாதிரி வரப்போகுதுன்ற மாதிரி அவங்க ஆறான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கை கால் நல்லா இழுக்கும், நல்லா ஸ்டிஃபான மாதிரி இருக்கும். அது முடிஞ்ச பிறகு அவங்க வந்து கொஞ்சம் அன்கான்ஷியஸ் மாதிரி இருப்பாங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் வரைக்கும்லாம் கூட அதுக்கு மேலே கூட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இது வந்து போஸ்டிக்டல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் அந்த மாதிரி இருக்கிறதுல இது ஏற்படுறது, இதோட மெயின் சிம்டம்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு திடீர்னு எழுந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க சில பேர். சில பேர் ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, சில பேர் வந்து அழுவ ஆரம்பிச்சிருவாங்க, சில பேர் வந்து நடக்கிற மாதிரி மூமெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் எட்டி உதைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பாஸ்டர்னு சொல்லுவாங்க, அதாவது யாரை எதிர்க்க வரவங்கள தடுக்கிற மாதிரியான ஒரு பொசிஷனில் இருப்பாங்க, இல்லைன்னா எதாவது முழுங்குற மாதிரி. இந்த மாதிரி பல விதமான வித்தியாசம் ரொம்ப வேரியடாக இருக்கும் அதோட சிம்டம்ஸ் வந்து. ஸோ இது மாதிரி பட் இது ஏற்படக்கூடிய டைமிங், அதாவது இது இருக்கக்கூடிய டைமிங் ரொம்ப கம்மி தான். ஒரு 1 மினிட்டுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும், அது 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ்லேயே சரியாயிடும். இன்னொன்று வந்து கான்ஷியஸ்னஸும் அவங்களுக்கு வந்து அவ்வளோ போகிறதில்ல, ஏன்னா இது ஷார்ட் பீரியட்ன்றனால. அதே போல் இதுக்கப்புறம் அந்த போஸ்டிக்டல் ஸ்டேட் அப்படின்னு, அது இந்த ஃபிட்ஸ் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் மயக்கமாக இருக்கக்கூடிய அந்த நிலையும் இருக்காது. ஸோ இதனால என்ன ஆகும்னா இது வந்து பேஷண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கிறது வந்து வாய்ப்பு கம்மியாயிடும். ரெண்டாவது, இது ஒருவேளை யாராவது பார்த்தா கூட இது ஏதோ மனவியாதி சைக்கியாட்ரிக் இல்னஸ் அப்படின்னு தான் நினைப்பாங்க, ஃபிட்ஸ்ன்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ இதனாலேயே வந்து இது வந்து கண்டுபிடிக்கப்படாமல் போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கு. டாக்டர், இதே போல வேற வியாதிகளுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வருமா? இது மாதிரி ஏற்படக்கூடிய வேற கண்டிஷன்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஃபிட்ஸ்லயே வேற டைப் கூட இந்த மாதிரி இருக்கும். அது ஒரு சில டைப் வந்து ஆப்சன்ஸ் அட்டாக்ஸ்னு ஒன்று இருக்கு, அது மோஸ்ட்லி சில்ட்ரன்ல வரும். அதுலயும் ஆப்சன்ஸ் அட்டாக்ஸ் வித் ஆட்டோமேட்டிசம்ஸ் இப்படின்றதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் சில பாராசாம்னியாசன்ட், அதாவது தூக்கத்துல ஏற்படக்கூடிய பல டிஸ்டர்பன்ஸ்ல கூட இந்த மாதிரியான இதெல்லாம் வரும். பட் இதுக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் வச்சு அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் வச்சுதான் இது வந்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஆனா டாக்டர், மனரீதி பாதிப்புக்கு உள்ளாகிறவங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரலாம் இல்லையா? ஆமா, ஒரு சில சைக்கியாட்ரிக் இல்னஸ்ல இப்படி இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் பிஹேவியர் மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஏற்படலாம் தான். அது சில டைம் வந்து அது சியூடோசிசஸ் அப்படின்னு கூட இருக்கு, அதுல கூட இந்த மாதிரி ஏற்படலாம். ஆனா இதை வந்து வேறுபடுத்தி பாக்குறதுக்கு தான் பல டெஸ்ட் எல்லாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இது ஏற்பட என்னென்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு டாக்டர்? இது மற்ற வகையான ஃபிட்ஸ் மாதிரி தான். அது வந்து இந்த ஃப்ரான்டல் லோப் அப்படின்ற பகுதியில் ஏற்படக்கூடிய எக்ஸைட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க, தானாவே நர்வ்ஸ் வந்துட்டு ஸ்டிமுலேட் ஆகிடுறது தான். இதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரலாகவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஏதாவது பிரெயினில் அடிபட்டு அதுக்கப்புறமா வரலாம், அதுக்கப்புறம் இல்லை ஏதாவது கட்டிகள் இருந்து அது ப்ரெஸ் ஆகிட்டு அந்த மாதிரி கூட வரலாம். அது ஒரு சில பேருக்கு அப்படி இருக்கும், நிறைய பேருக்கு அந்த மாதிரி இல்லாம கூட இருக்கும், நார்மலாவே இருக்கும். பட் தானாவே அது வந்து நர்வ் ஸ்டிமுலேட் ஆகுறது. டாக்டர், இதுக்கு டெஸ்ட் தேவைப்படுமா? ஆமா, இது கண்டுபிடிக்கிறதுக்கு மெயினா வந்து இஇஜி, பிரெயின் இமேஜிங், அப்புறம் மற்ற பிளட் டெஸ்ட், இது மாதிரி நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்? ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டி எபிலெப்டிக் மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே ருட்டீனாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமும் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சர்ஜிக்கலாக பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப இதில் வந்து மெடிக்கேஷன்ஸ்லேயும் வந்துட்டு அவங்களுக்கு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்றத, இல்லைன்னா ஸ்ட்ரக்சரில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும்
சர்ஜிக்கல் ஆப்ஷன் பண்ண வேண்டியிருக்கலாம். டாக்டர், இந்த வியாதியை பத்தின உங்களோட அட்வைஸ் என்ன டாக்டர்? ஸோ இந்த அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் சப்போஸ் யாருக்காவது இந்த மாதிரி சிம்டம்ஸ், திடீர்னு தூக்கத்தில் எழுந்திரிச்சு கத்துறது, சிரிக்கிறது, இல்லை அழுவுறது, இல்லை ஏதாவது ஒரு ரெப்பிட்டேட்டிவ் மூமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்களாவே வந்து இது ஒரு மனவியாதியாக தான் இருக்கும் அப்படின்னு முடிவு எடுக்காமல் டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுறது எப்பவுமே பெஸ்ட். இது ஒருவேளை ஃப்ரான்டல் லோப் எபிலெப்சியா இருந்தால் ஈஸியாக மெடிசின்ஸ்ல கியூர் பண்ணிடலாம். இவ்வளவு நேரமா ஃப்ரான்டல் லோப் எபிலெப்சியை பத்தின பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ டாக்டர். நன்றி.